நம்ம ஸ்கூல் சார்பா இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ல லீட் பண்றவங்க கிட்ட இந்த கொடி இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. அந்த ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு இது ஒரு கௌரவமான விஷயம். அப்புறம் உண்மையான ஸ்போர்ட்ஸ் மேன் யாருன்னா, அவங்க களைச்சு போகாம நிக்காம ஜெயிக்கிறதுக்காக முழு முயற்சி செய்யறவங்க தான். கேட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறை இந்த கௌரவம் எனக்கு தான் கிடைக்க போகுது. ஃபிளாக் பேரர் நான் தான் ஆக போறேன். அவன் பேரு கௌரவம் இல்ல, கௌரவ. உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. கௌரவங்கிறது பேர் இல்ல, அது மரியாதைக்குரிய விஷயம். இப்ப உண்மையான ஸ்போர்ட்ஸ் மேன் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். யார் அந்த கம்பத்துல இருந்து கொடிய கீழே இறக்குறாங்களோ அவங்க சொல்றத கொஞ்சம் முழுசா கேளுங்க. என்னோட சாக்லேட்ஸ் எங்க கீழே விழுந்துருச்சா? என்னோட சாக்லேட்ஸ் என்னால கையில வச்சுக்க முடியலையே. எல்லாம் கீழே விழுந்துருச்சு. சார், இவ ஏதோ சீட்டிங் பண்ணா. நிறுத்து. நான் முழு விவரம் சொல்றதுக்குள்ள நீங்க எல்லாரும் ஓடி போயிட்டீங்க. சொல்றத முழுசா கேளுங்க. அந்த கம்பத்துல இருந்து யாரு கொடிய அவுக்குறீங்களோ அவங்க தான் நாளைக்கு இந்த கொடிய வாஷ் பண்ணி அயன் பண்ணி எடுத்துட்டு வரணும். இத தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அப்பதான் பிளாக் பேரர் யாருன்னு நான் டிசைட் பண்ண முடியும். நோ ப்ராப்ளம் சார், நான் இந்த பிளாக கிளீன் பண்ணி வைக்கிறத கூட என்னோட கௌரவமா நினைக்கிறேன். வெரி குட், வெல் செட் பாஸ். அந்த கௌரவம் அவனுக்கு கிடைச்சிருச்சே. அதுக்குள்ள என்னத்த கண்ட? அது கிளீனா இருந்தாதான் அவனுக்கு கௌரவம். இன்னைக்கு இந்த பிளாக நீயே வாஷ் பண்ண போறியா? இல்ல, மாம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவேன். ஏன் அங்குஷ், இது உன் கௌரவம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லையா? ஆனா நான் பிளாக் பேரர் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு உண்மையான கௌரவம் கிடைக்கும். இது என்னோட கனவு. கனவு காண்றதுக்கு நீ தூங்கி ஆகணும். ஆனா அத நிறைவேத்த நீ நிறைய உழைக்கணும்பா. ஆமா, நான் பிளாக அவுக்குறதுக்கு உழைச்சேன்ல, இப்ப மத்ததெல்லாம் நீயே பாத்துக்கோ. ஆனா என்னோட பிளாக் பேரர் கனவை மட்டும் நிறைவேற்றி வச்சிரு. நீ சொல்ற வேலையில எல்லாம் நல்லா பொறுப்பா இருக்கணும். நீ பிளாக் வாஷ் பண்றதுக்கு கூட அம்மா கிட்டதான் உதவி கேக்குற. இல்ல இல்ல, என்னாலயே செய்ய முடியும். மாம்க்கு ஃபோன் பண்ணி எப்படி வாஷ் பண்றதுன்னு கேக்குறேன். அங்கிள், அங்கிள் பாஸ், நம்ம அங்கிள பாத்து யாரோ ஸ்டாச்சு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பாஸ், அவரு வரைஞ்சு போயிட்டாரு. அவரு ஸ்டாச்சு ஆகல, அவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அங்கிள், எதுக்காக இப்படி திடீர்னு கத்திக்கிட்டு இருக்கேன்? நான் தூங்கினான்னு தப்பா நினைச்சிட்டியா? அதே, நான் ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அவ்வளவுதான். என்ன அது? அதாவது இப்போ நீ நிம்மதியா தூங்கணும்னா ஓ எதிரிகளோட தூக்கத்தை நீ ஒரே அடியா கெடுத்துறணும். அவ்வளவுதான், அப்புறம் நாம தூங்கிட வேண்டியதான். அத பத்தி தான் பேச வந்திருக்கேன். என் எதிரியோட தூக்கத்துக்கு எடுக்க நாம எப்படியாவது அவனோட பிளாக கெடுத்தாகணும். சூப்பர் ஐடியா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, நான் இந்த பிளாகோட அம்மா அப்பா ரெண்டு பேரோட துணியுமே வாஷ் பண்ண போறேன். அவங்க சந்தோஷப்படுவாங்க. பஜ்ரங்கி, இந்த மிஷினுக்கு என்ன ஆச்சு? அங்குஷ், ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு நான் நினைக்கிறேன். ஓ நோ, இப்ப துணியெல்லாம் கையில தூக்க வேண்டியதாயிடும். அதுக்கப்புறம் என்னோட பிளாக். ஓ நோ.
என்கிட்ட ஒரு பஜரங்கி ஐடியா இருக்கு. சூப்பர் பஜரங்கி, நீ இந்த வேலையை நல்லாவே பண்ற. இப்ப எல்லா துணியும் கிளீன் ஆயிடும். பாஸ், என்ன இப்படி ஆயிடுச்சு? நம்ம பிளான் மொத்தமும் சொதப்பிடுச்சு. அதான் எனக்கு நீ இன்னும் அசிஸ்டண்டாவே இருக்க. இப்ப என்னோட மூளைய வச்சு நான் அதை எப்படி கெடுக்கிறேன்னு மட்டும் பாரு. வாவ் பாஸ், நீங்க பக்கெட்டை சூப்பரா த்ரோ பண்ணீங்க. பக்கெட்டை விடுங்க, எனக்கு அந்த பிளாக் வேணும். நான் தான் பிளாக் பேரரா மாறணும். அங்குஷ், ரங்கா உன்னுடைய பிளானை கெடுக்க முயற்சி பண்றான். நீங்க நிம்மதியா வீடியோ கேம் விளையாடிட்டு இருக்கியா? பஜரங்கி, இது என்னோட லாஸ்ட் லெவல். நான் அதை கிராஸ் பண்ணி தான் ஆகணும். நீ அதை பாத்துக்கோ. அங்குஷ், நீ பிளாக் பேரரோட வேல்யூவ தெரிஞ்சுக்கணும். இப்ப நானா அவனான்னு மோதி பாத்துருவோம். இப்ப அவன் எப்படி பிளாக காப்பாத்துறான் நானும் பாக்குறேன். பஜரங்கி, அநேகமா நிறைய மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு பஜரங்கி தூங்கிட்டான் போல இருக்கு. அப்படியா கண்ணா, ஏன் கிட்டயே மோத பாக்குறியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ற நீ? சொல்றத கேளு. வேகமா வண்டிய ஓட்டு, இன்னும் வேகமா ஓட்டு. பிரமாத சிங்கக்குட்டி, நீ 100 மீட்டர் ரன்னிங் ரேஸ்ல பாஸ் ஆயிட்ட. இப்ப நீ இந்த 100 மீட்டர் ஹர்டில் ரேஸ் கூட பாஸ் பண்ணி ஆகணும். அங்குஷ் கண்ணா, இப்போ உன்னோட ரேஸ் முடிய போகுது. ஏன்னா முன்னாடி இருக்கு வர்க் இன் ப்ரோக்ரஸ். ஆஹா, என்ன அருமையான லாங் ஜம்ப் பண்ண. இவர் ரெக்கார்ட பிரேக் பண்ணிட்டா. ரன்னிங், ஹோர்டல்ஸ், லாங் ஜம்ப் முடிஞ்சது. இப்ப ஹை ஜம்ப் பண்ணணும். குட் ஜாப் அங்குஷ். ஹலோ, நான் தோத்தாராம் பேசுறேன். இன்னைக்கு பிளாக் பேரரா என்னுடைய பையன் தான் ஆகணும். புரிஞ்சதா? கண்டிப்பா சார், கண்டிப்பா கண்டிப்பா. யாருக்கிட்ட ஸ்போர்ட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கோ அவங்க தான் பிளாக் பேரர் ஆக முடியும். அவங்க என்னைக்கும் எதையும் விட்டு கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம போன வருஷம் நிறைய ஸ்போர்ட்ஸ்ல கலந்துகிட்டவங்க அது யாருன்னா, கண்ணா, பிளாக கிளீனா கொண்டு வந்தா ஒண்ணும் ஆகாது. பிளாக் பேரர் எப்படியும் நான் தான் ஆக போறேன். என்ன ரங்கா சீட்டிங் பண்ணிருக்கானா? சீட்டர் என்னைக்குமே ஒரு பிளாக் பேரரா ஆகவே முடியாது.
அங்குஷ் பிளாக மட்டும் காப்பாத்தல, அவனோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கில்ஸ் நம்ம முன்னாடி நிரூபிச்சு காட்டியிருக்கான். ஸ்பீட் ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், வாவ், இது எல்லாத்தையும் பார்த்து முடிவு பண்ணியாச்சு. அங்குஷ் தான் பிளாக் பேரரா இருக்க தகுதியானவன். Yeah.